பெருகி கொண்டிருக்கும் விஷ கனிகள் என்ற தலைப்புல இந்த நாளின் சிந்தனை நாம் தியானிப்போம். பாதுகாத்து அரவணைத்து வழி நடத்தும் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் காலத்தில் எப்போதும் பார்த்திராத நிலைமைக்கு சமுதாயத்தின் நிலைமை மோசமாகி கொண்டே போகிறது. பெண்களுக்கு சமுதாயத்தில் ஆபத்து பெருகி கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு தவறான கருத்தையும் தட்டி கேட்பதற்கு பதிலாக கொடுமை நடக்கிறது என்று படம் பிடித்து மற்றவருக்கு அனுப்பும் கலாச்சாரம் பெருகிவிட்டது. மனிதனுக்கு இல்லாத முக்கியத்துவம் மிருகத்திற்கு கொடுக்கப்படுகிறது. சுய புத்தி இல்லாமல் சுய நலனோடு இருக்கும் அதிகாரிகள் தன் பிரிவு பெரிது என்றும் மற்ற பிரிவினர்களை விரட்டுவோம் கொள்ளுவோம் என்று வெளியரங்கமாய் பறைசாற்றும் மேடை பேச்சாளர்களை பார்த்து கொண்டு கைத்தட்டி நிற்கும் அதிகாரிகள். வருங்கால சமுதாயத்தை சீர்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்குள்ளது என்பதை நாம் உணர வேண்டும். தனக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற சுயநலத்தில் கிறிஸ்தவத்திற்கு எதிரான கொள்கை உடையவர்களுடன் கைகோர்த்து கொண்டு வேஷம் போட்ட பாஸ்டர்கள் என்கிற ஜனங்கள் ஒளிவ மரத்தையும் அத்தி மரத்தையும் ஜனங்கள் தள்ளி முள்மரம் என்று தெரிந்தும் தேர்ந்தெடுத்ததின் விளைவு நியாயாதிபதிகளின் புத்தகம் 9:8-15 வாசிக்கலாம். நூதன தேவர்களை தெரிந்து கொண்டதால் யுத்தம் வாசல் வரையும் வந்திருக்கிறது. நியாயாதிபதிகள் 5:8. துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணற்றுக்கும் கெட்டு போன சுனைக்கும் ஒப்பாகும். நீதிமொழிகள் 25:26. கிறிஸ்தவன் முழங்கால் படியிட்டு ஜீவனுள்ள தேவனிடத்தில் முறையிடும் போது தேவன் சொன்ன வார்த்தை இதோ, நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இழகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று 2 ராஜாக்கள் 22:19 சொல்கிறதை பார்க்க முடியும். சகல அழுக்கையும் சுமந்து கொண்டே ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்று எப்படி கதறினாலும் மேடை போட்டு 1000 ஜனங்களை இணைத்து கதறினாலும் பிரயோஜனம் இல்லை. ஆம், தவறுகளை உணர்ந்து சிந்தனையை சீர்தூக்கி கலைகளை அடையாளம் கண்டு அவைகளை கலைந்து சத்தியத்திற்கு திரும்பி பின்பு தேவனை நோக்கி தேசத்துக்காகவும் ஜனங்களுக்காகவும் எதிர்கால சந்ததிக்காகவும் கதறுவோம். நம்மை உருவாக்கின தேவன் சகலத்தையும் மாற்ற வல்லவர். கர்த்தருடைய ஊழியர் நெடிஜோயல் செல்ஸ்பி, கிறிஸ்துவின் சபை, கன்னியாகுளம். தேவன்தாமே நம்முடைய பிரயாசத்தையும் நம்முடைய மனம் திரும்புதலையும் நம்முடைய ரட்சிப்பையும் உறுதிப்படுத்தி இன்னும் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.